வணக்கம், நான் உங்கள் கார்த்திகா. நம்ம செயின் ஸ்னாச்சிங் டெக்னிக்கை பார்த்துருந்தோம். அது வந்துட்டு ஜென்ரலாக இப்போ நடந்து போகும்போது எப்படி டிஃபெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஆஸ் அ மார்ஷியல் ஆர்டிஸ்ட் ஆர் ஆஸ் அ ஹியூமன் பீயிங், எஸ்பெஷலி லேடிஸ், நீங்கள் எப்போவுமே வந்து உங்கள் சரௌண்டிங்ஸில் அவேராக இருக்கிறதுன்றது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கான்ஷியஸாக அவேராக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் நீங்கள் உங்களை டிஃபெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ செயின் ஸ்னாச்சிங்லேயே வந்து நம்ம பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஓரளவுக்கு டச் ஆனதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்மளால் வந்து டிஃபெண்ட் பண்ண முடிஞ்சுது. இதே மாதிரியான பைக்கில் வராங்க அப்படின்னா அது ஜஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ், அவங்க டச் பண்ணிட்டு டக்குன்னு எடுத்து போக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் அந்த சவுண்ட், அந்த லிஸ்னிங் ஸ்கில்ஸ் எப்போவுமே வந்து நீங்கள் அவராக வச்சுட்டு இருக்கிறது, அந்த ப்ராக்டிஸ் எப்போவுமே எடுத்துகிட்டே இருங்க. உங்களோட சரௌண்டிங்ஸில் லிஸனிங்கில் அவேராகவே இருந்துட்டுருங்க. ஸோ அந்த பைக் சவுண்ட்ஸ் வரும்போது ஜென்ரலாகவே நமக்கு கிட்ட வந்துச்சு அப்படின்னாலே வந்துட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த ஃபீல் இருக்கும். அதையும் மீறி வந்து அவங்க லைஃபை டச் பண்ணிட்டாங்க அப்படின்னா எப்படி டிஃபெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சில டெக்னிக்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். என் கூட இன்றைக்கி என்னோடய பார்ட்னர் வெங்கட்ராமன் இருக்காரு. ஹலோ சார். ஹலோ. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த டெக்னிக்ஸ்க்கு போகலாம். ஃபர்ஸ்ட், ஒருத்தங்க பைக்கில் நம்மளை அட்டாக் பண்ண வராங்க. ஸோ இந்த சிச்சுவேஷனில் ஜென்ரலாக வந்து டூ மிஸ்ஸிங் டெக்னிக்ஸ் பார்க்க போகிறோம். இனிஷியலாக அட்டாக்கிங்கை விட ஜஸ்ட் நார்மல் ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங், நார்மலாக ஒரு லேடி போயிட்டுருக்கீங்க, பி அட் எனி ஏஜ், அவங்க வந்து எப்படி டிஃபெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் மிஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கான நீங்கள் பண்ண வேண்டிய ஒர்க் அவுட், லைட்டாக ஜஸ்ட் உட்காடுறீங்க, எழுந்துக்கிறீங்க, ஜஸ்ட் சிட்டிங் அண்ட் கெட்டிங் அப், இது டெக்னிக் நம்பர் ஒன். இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்ட்டு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இப்போ ஒருத்தங்க பைக்கில் வராங்க. ஸோ அவங்க பின்னாடி வந்துட்டே இருக்காங்க. இங்கே ஓரளவுக்கு நம்ம வந்துச்சு அப்படின்ற போது நம்ம உட்காந்துடலாம். ஸோ இப்படி உட்காந்துறது வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லாராலையுமே பண்ண முடியும், கரெக்டாக. ஸோ ஓரளவுக்கு நம்ம அதை பார்த்துட்டோம் அப்படின்ற போது நம்ம அப்படியே வாக் பண்ணிகிட்டே இருக்கோம், பைக் வருது, அவ்வளோதான். ஸோ இப்படி உட்காரும் போது அந்த ஃபோர்ஸில் அவங்க வராங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளை தாண்டி போயிடுவாங்க. ஸோ நம்மளுக்கு மிஸ் ஆகிடும், நம்மளும் நம்மளை சேஃப் பண்ணியிருப்போம், நம்ம செயினையும் சேஃப் பண்ணியிருப்போம். இது ஒரு டெக்னிக். இன்னொரு டெக்னிக் பார்த்தீங்கன்னா, ரொம்ப உட்கார முடியாதவங்க இல்லை நீ பெயின் இருக்காங்க அவங்களாம் வந்துட்டு இங்கேருந்து ஃபுல்லாக உட்கார வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கு பதில் ஜஸ்ட் அப்படியே முன்னாடி போகிறோம், ஜஸ்ட் இந்த முன்னாடி இப்படி மிஸ் பண்ணுறோம். இந்த பாடி ஃப்ரண்ட் பாடி அப்பர் பாடியை ஜஸ்ட் நம்ம கொஞ்சம் முன்னாடி போடுறோம். இப்படி இருந்தாலுமே வந்துட்டு நம்மளோட நெக் மேலே இந்த ரீஜனில் வந்து அவங்க ஹேண்ட் எப்படியோ பாஸ் ஆகிடும். ஸோ அப்படி பாஸ் ஆனாலுமே வந்துட்டு நம்ம இதை நம்ம அழகாகவே டிஃபெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெக்னிக் எப்படி அப்ளை பண்ணுறது இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்ருக்கோம், நம்ம ஜஸ்ட் நடந்து போயிட்டுருக்கோம், ஒரு பைக்கில் வராங்க, எஸ் ஓரளவுக்கு நமக்கு சவுண்ட் கெஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த ஹேண்ட் வரதை பார்த்தோம், அப்படியே ஜஸ்ட் இப்படி மிஸ் பண்ணும். ஸோ இப்படி மிஸ் பண்ணாலுமே வந்துட்டு நம்ம ஈஸியாக நம்மளை டிஃபெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து நார்மல் லேமேன் யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக். அடுத்து ஓரளவுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸ் தெரிஞ்சவங்க அவங்க வந்து எப்படி டிஃபெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேர்ட் டெக்னிக் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு பைக்கில் வந்துட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் ஆல்மோஸ்ட் கெஸ் பண்ணிட்டீங்க ஒருத்தவங்க வராங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த டெக்னிக்கில் இப்படி யூஸ் பண்ணி ஜஸ்ட் இப்படி கிராப் பண்ணாங்க அப்படின்னாலே வந்துட்டு அவங்க இன்கேஸ் பைக்கில் இருக்காங்க அப்படின்னா டாப்லாகி ஃபால் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அவங்க நம்மளையும் நம்ம டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டோம், எதிரியும் நம்ம அட்டாக் பண்ணிட்டோம். ஸோ இந்த டெக்னிக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை இன்னொரு வாட்டி காமிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஜஸ்ட் வாக் பண்ணி போயிட்டே இருக்கோம், ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ண முடியுது. ஸோ இங்கே வர்றோம், இப்படி புல் பண்ணுறோம், இங்கேருந்து இந்த நீல நம்ம வெயிட்டை ஷேர் பண்ணி இப்படி டிஃபெண்ட் பண்ணுறோம். ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்க பாடி டவுன் ஆகும். நம்ம பிடிக்கிற பாயிண்ட் வந்து இந்த பார்ட் ஆஃப் த ஹேண்ட். ஸோ இந்த பார்ட் ஆஃப் த ஹேண்டில் வந்து நீங்கள் எந்த ஹியூமன் பீயிங்கை பிடிச்சிங்கனாலும், அவங்க உங்களோட எவ்வளோ ஹெவியாக இருந்தாங்களோமே, அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது பாடி முன்னாடி வரும். ஸோ இதுவும் வந்துட்டு ஒரு எஃபெக்டிவான டிஃபென்சிவ் டெக்னிக். நெக்ஸ்ட், இன்னும் ஒரு ஃபைனல் டெக்னிக்கு போகலாம். இதே மாதிரி பைக்கில் வந்துட்டுருக்காங்க அண்ட் நீங்கள் கெஸ் பண்ணிட்டீங்க. ஸோ நீங்கள் போயிட்டே இருக்கீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து இப்படி டுவர்ட்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணுங்கள். இதே வந்துட்டு இப்படி போட்டு இப்படியும் வந்து அட்டாக் பண்ணலாம். அடுத்து நம்ம இப்போ ஃபோர்த் டெக்னிக் போகலாம். அதே மாதிரி பைக்கில் வந்துட்டுருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வாக் பண்ணி போயிட்டு இருக்கோம், ஓரளவுக்கு நம்ம கெஸ் பண்ணிட்டு வராங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் அப்படியே இங்கே பிளாக் பண்ணி லெஃப்ட் லேக்கை முன்னாடி வச்சு இங்கே ஒரு புஷ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் வந்துட்டு அந்த பைக் ஃபோர்ஸில் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க பைக்கும் டாப்பில் ஆகும், அவங்களுமே வந்துட்டு பேலன்ஸ் போகும், ஃபால் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. இன்னும் ஒரே ஒரு டெக்னிக் பார்க்கலாம். இது இன்னும் எஃபெக்டிவான டெக்னிக். ஸோ நம்ம இப்போ பைக்கில் நம்ம நடந்து போயிட்டுருக்கோம், ஒருத்தவங்க பைக்கில் வராங்க. ஸோ இந்த சிச்சுவேஷனில் இங்கே பிளாக் பண்ணி இப்படி அட்டாக்கும் பண்ணலாம். ஸோ இவ்வளோ நேரம் வந்து நம்ம ஒரு டிஃபென்ஸ் அண்ட் புஷிங் டெக்னிக் அப்படி தான் பார்த்தோம். இதில் அட்டாக்கிங்கும் இருக்குது.
ஸோ இந்த விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இவருக்கும் கொடுத்த விஷயங்களை கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த விஷயங்களையும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்து உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் எப்படி இருக்குன்னு எங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சில டெக்னிக்ஸோட உங்களை நாளைக்கு செஷனில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.